அவசர நிலை பிரகடனம். இலங்கை மக்களுக்கு மேலும் ஒரு பேரடியான தகவல். இலங்கையில் கைபேசி வாக்கு நிலையத்தோருக்கு அதிர்ச்சி அளித்த தகவல். அதிக பணவீக்கம் கொண்ட நாடாக மாறியது இலங்கை. மஹிந்தவின் தற்போதைய நிலை வெளிவந்த தகவல். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு. இலங்கையில் தற்போது பெரும் பிரச்சனையாக கருதப்படுவது மின்வெட்டு. இதனால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் மின்வெட்டின் தொடர்ச்சியாக இலங்கை மின்சார சட்டத்தின் 43 அதாவது சி பிரிவின் கீழ் தேவைப்படும் ஆற்றல் துறையில் அவசர நிலை ஒன்றை அவசரவை பிரகடனப்படுத்தியுள்ளது. இது கடந்த 2 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவிற்கமைய பிரகடனப்படுத்தியுள்ளது என இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்னாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் விரைவில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கும் என நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் எதிர்காலத்தில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கலாம். இன்று உலகில் அதிக அளவில் எரிவாயு விலை உயர்வடைந்துள்ளது. எனவே உண்மையை சொல்ல தயங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றின் விலைகள் 30% அதிகரிக்கப்படவுள்ளது. இத்தகவலை இலங்கை கையடக்க தொலைபேசி விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலரின் விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு கையடக்க தொலைபேசிகளின் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தற்போது பணவீக்கம் 16.8% உயர்வடைந்துள்ளது. இதன்படி ஆசியாவிலே அதிக பணவீகிதத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறியுள்ளது. பணவீக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிப்பு என வரையறுக்கப்படுகின்றது. இது ஒரு நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதற்கான ஒரு குறிகாட்டியாக உள்ளது. 2021 முதல் 2022 வரை இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்திருந்தது. அதன்படி கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2021 டிசம்பர் இலங்கையின் பணவீக்கம் இரட்டிப்பாகியுள்ளது. 2021 ஜனவரியில் 3% இருந்த இலங்கையின் பணவீக்கம் 2021 டிசம்பரில் 12.1% இருந்தது. 2022 தொடக்கத்தில் இலங்கையின் பணவீக்கம் 14.2% கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இதனால் ஆசியாவிலேயே அதிக பணவீக்கம் உள்ள நாடாக இலங்கை தற்போது மாறியுள்ளது. இலங்கை உணவுத்துறையில் வருடாந்த பணவீக்கம் 2021 டிசம்பரில் 22.1% இருந்து 2022 ஜனவரியில் 25% அதிகரித்துள்ளது. டிசம்பரில் 2021 முதல் ஜனவரி 2022 வரையிலான காலகட்டத்தில் உணவு அல்லாத வகையின் ஆண்டு பணவீக்கம் 7.5% 9.2% உயர்வடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் ஆகியவற்றின்படி 2022 மார்ச் மாதத்திற்குள் இலங்கையின் பணவீக்கம் 16.8% உயர்வடைந்துள்ளது. மேலும் ஆசிய நாடுகளில் இலங்கையின் பணவீக்கம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சிங்கப்பூர் மற்றும் சீனா ஆகிய பிற நாடுகளை விட அதிகமாக இருந்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று சற்று செயலற்ற நிலையில் உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுவார் என பசல் ராஜபக்ஷ கணித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வேளையில் பசல் ராஜபக்ஷ நாட்டை கைப்பற்ற நினைக்கின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மூலோபாயத்தின்படி இலங்கையை வழிநடத்துவது குறித்து தான் பசல் இன்னமும் சிந்தித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள இடைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசி, பருப்பு, சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. பணமிதப்பின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் பருமதி தீர்மானிக்கப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலரின் பருமதி மிதக்க விடப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் எப்படி தீர்மானிப்பது தொடர்பாக இன்னும் சரியான முடிவுக்கு வர முடியவில்லை. இது சம்பந்தமான அறிக்கையை அடுத்த வாரத்தில் வெளியிடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அவசர நிலை பிரகடனம். இலங்கை மக்களுக்கு மேலும் ஒரு பேரடியான தகவல். இலங்கையில் கைபேசி வாக்கு நிலையத்தோருக்கு அதிர்ச்சி அளித்த தகவல். அதிக பணவீக்கம் கொண்ட நாடாக மாறியது இலங்கை.
மகிந்தவின் தற்போதைய நிலை வெளிவந்த தகவல். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும்.